smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. முதல்லாம் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க மாதிரிலாம் அந்த மாதிரி தான் கேஸ் போட்டாங்க. போட்ட கேஸ்லாம் 2003 2005 எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸும் அப்படி தான் போட்டாங்க. போய் வழக்குகள் அப்போ இருந்த ஆட்சியில், அதுவும் குறிப்பாக நாங்கள்லாம் கொஞ்சம் முதலமைச்சர் அப்படி வந்து இந்த ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பாக பேசணும் சட்டமன்றத்திலே என்பதற்காகவே எங்கள் மீது எவ்வளோ வழக்குகள் போடப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே முறையாக சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த வழக்குகள் இப்பெல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆளுநருடைய அனுமதி வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆளுநருடைய அனுமதிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னன்னு தெரியல. அவர் ஏன் அவர் தான் நான் சொல்கிறேன், அவர் பிஜேபிக்காரரா அதிமுகக்காரரா அப்படிங்கிறதெல்லாம் நீ சந்தேகத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால் அவர் ஏதோ தமிழ்நாட்டில் அவர் எந்த அரசியல் செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது எடுபடாது என்பதில் மட்டும் எந்த விதமான வேறுபட்டு கருத்தும் செக்ரட்டரி கூட பேசினா கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாரு. இது என்ன ஒரு கவர்னர் ஆளுநருக்கு செக்ரட்டரி கூட்டா பேசாமையா இருப்பாரு? ஒண்ணுமே அனுப்புறது கம்யூனிகேஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு சிண்டிகேட் மீட்டிங் இங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, ரைட், நான் ஒத்துக்கிறேன். சிண்டிகேட் மீட்டிங்கே செக்ரட்டரியேட் நடத்தக்கூடாது, யூனிவர்சிட்டி தான் நடத்தணுங்கிற ஒரு இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகப்பட்டினத்தில் ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு கான்வகேஷன் கொடுக்குறதே அந்த மீன்வள பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் ஆளுநர் மகளிக்கு வந்து கான்வகேஷன் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களா? மாணவ ஆளுநர் அவர்களுக்கு உங்களுக்கு இந்த சிண்டிகேட்டை பற்றி மற்றவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு தயவுசெய்து கொஞ்சமாவது தகுதி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கான்வகேஷன் அந்த யூனிவர்சிட்டியில் தான் நடக்கணும். அந்த யூனிவர்சிட்டியில் நடக்கிற கான்வகேஷனை மீன்வளை பல்கலைக்கழகத்தில் நாகப்பட்டினத்தில் நடக்க வேண்டியிருக்கிற அந்த இதை கூட இங்கே 7/7/2023 அந்த பட்டமளிப்பு விழா நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே ஆளுநரை பொறுத்த வரையில் அவர் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அது மட்டுமல்ல, துணைவேந்தர்களுடைய நியமனத்துக்கு குழு அனுப்பிச்சு நம்ம குழு போடுவதற்கான இதை அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு யூனிவர்சிட்டி ஆக்டுன்னே ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டி ஆக்ட் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ பாரதியார் பல்கலைக்கழகம் அதே மாதிரி இங்கே இருக்கிற கல்வி பல்கலைக்கழகங்கள்லாம் இன்னும் துணைவேந்தர்களே நியமிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம், கமிட்டி போடணும். கமிட்டி போடணும்னு சொன்னோம்னா யூனிவர்சிட்டியே ஒரு ஆக்ட் இருக்குது, ஆக்டே இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் படி சிண்டிகேட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அரசினால் நியமிக்கப்படுகிற ஒருவர், ஆளுநருடைய உறுப்பினர் ஒருவர், மூணு உறுப்பினர். இந்த மூணு உறுப்பினரையும் போட்டு நாங்கள் லிஸ்ட்டே அனுப்பிட்டோம். குறிப்பாக இந்த லிஸ்டெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகும் கூட அவர் என்ன பதில் எழுதுறாருனா, இந்த மூணு பேர் மட்டும் போதாது, கவர்னர் ஆளுநர் சொல்லி அதையும் போட்டோம், அரசு ஆளுநரையும் போட்டோம், சிண்டிகேட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் போட்டு மூணு பேர் கொண்ட உறுப்பினர்கள் குழு கொண்ட ஒரு தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு விட்டது. அப்படி அமைச்சும் கூட இவர் என்ன பண்ணுறாரு, இந்த தேர்தல் குழுவிற்கு மாண்புமிகு ஆளுநர் வேந்தரால் முறையே பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூருக்கு 6/9/2022 மற்றும் 6/10/2022 அளிக்கப்பட்ட ஒப்புதலின் அடிப்படையில் முறையே அரசாணையன் 247 மற்றும் 285 உயர்கல்வித்துறை 20/9/2022 மற்றும் 19/10/2022 மூலம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டது. அதான் வெளியிடப்பட்டது, மூணு பேர் இருக்காங்க போகிறாங்க சொல்லிட்டு. அப்புறம் அவருக்கு அனுப்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மூணு பேர் பத்தாது, யூஜிசி உறுப்பினர் ஒருத்தரை போடணும் அப்படிங்கிறாரு. ஆக்டாக கிடையாது. சரி, இவர் கவர்னர் ஒருத்தரை நியமிக்கிறார்ல, அப்படி ஒரு யூஜிசி சொல்கிறவர் தான் போடணும்னு சொன்னாக்கா, கவர்னருக்குன்னு ஒரு நியமன உறுப்பினர் இருக்கார்ல, அவர் யூஜிசி கேட்டு அந்த யூஜிசி சொல்கிறார போடலாம்ல. அது மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசையே மதிக்காமல் என்னென்ன செய்கிறார் நீ என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது அல்ல. அதெல்லாம் அவர் மறுபடியும் எல்லா துறைகளிலேயும் நுழைந்திருக்கிறார். அதுதான் நான் சொல்கிறேன். ஆகவே ஆளுநர் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வருகிற காலங்களிலே அவர் சரியான தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நானும் பத்திரிகை அவர் மீட் பண்ணுறதை விட, நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் உங்களை பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதில்
உங்களை பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்ற உணர்வோடு உங்கள் மூலமாக ஆளுநர் அவர்களை அன்போடு கேட்டுள்ளார். தொடர்ந்து ஆளுநர் வந்து எல்லா துறையிலும் தலைவர்கள் இப்போ ஏற்கனவே ஆளுநர் பற்றி மேலே ஒரு புகார் கொடுத்து குடியரசுத் தலைவர் மீண்டும் அந்த மாதிரி ஒரு திமுக சார்பாக எம்பிக்கள் சேர்ந்து புகார் கொடுக்க போனீங்கன்னா, ஏன்னா தொடர்ந்து அதுக்கப்புறமே நிறைய நடந்துருக்கும். அந்த முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதுவுமே முதலமைச்சர் வந்து சாதாரணமாக செய்ததில்லை. அரசு வழக்கறிஞர்களெல்லாம் அழைத்து வைத்து பேசி தான் அவர் எந்த முடிவுகளையும் எடுக்கிறார். இவரை மாதிரி சும்மா சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் அவர் கேட்கணும்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. முதலமைச்சரை பொறுத்தவரை எல்லா நிலைகளிலேயும் ஒரு சொன்னதில் இன்னும் ஒருத்தரை நியமிக்கணும் அதெல்லாம் சொன்னது போது கூட முதலமைச்சர் வழக்கறிஞர்களெல்லாம் அழைத்து வைத்து பேசி அந்த மாதிரி ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, இந்த ஆக்ட் படியே நம்ம ஊருக்கு வரை தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆக்டே இருக்குது என்று வழக்கறிஞர்களையும் கலந்து வைத்து பேசி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இவைகளெல்லாம் இந்த துறையின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது தவிர வேறு எந்த விதமான தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து புரிந்து மக்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மக்கள் வந்து ஆளுநரின் மனம் தவறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சதால தான் அண்ணாமலையை தெரிவிக்க ஒன்றும் கிடையாது. ஆகவே இது தமிழக முதலமைச்சர் எடுக்கிற இது ஆவிட மாடல் ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மைகள் தான். அவர் எந்த அந்த இடத்துல போய் எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறார். மாணவர்கள் மத்தியிலே சனாதனத்தை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் தேவையானதா? ஆகவே அவரை பொறுத்த வரையில் அவர் இஷ்டத்துக்கு எது எது செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் அவராக இருக்கிறார்.